ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கின ட்ராயிங் மெட்டீரியல்ஸ்லாம் நான் இன்றைக்கி ஃபுல்லாக உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னோடய எல்லா ட்ராயிங் மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு பென்சில் ட்ராயிங் டூல்ஸு, கலர் ட்ராயிங் டூல்ஸ்ன்னு தனித்தனியாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இதுவே நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரமா இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ட்ராயிங் சம்பந்தமான எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பென்சில் ட்ராயிங் டூல்ஸ் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டெட்லர் மார்ஸ் லூமோகிராஃப் செட் ஆஃப் 12 பென்சில்ஸ். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 0.5 mm மெக்கானிக்கல் பென்சில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்லைன் பென்சில்ஸ். இது பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய 10B பென்சில். இதில் பார்த்தீங்கன்னா 6 பென்சில் இருக்குது. இது வந்து பழைய 10B பென்சில். இது வந்து பார்த்தீங்கன்னா கேம்லின் கிராஃபிட் பென்சில்ஸ். இது பார்த்தீங்கன்னா 6 பென்சில்ஸ் வரும். என்கிட்ட 6 இல்லை 4 தான் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேபர் கேசல் பிளாக் மார்ட் பென்சில்ஸ். இது பார்த்தீங்கன்னா 6 பென்சில்ஸ் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டெட்லர் பிளாக் பென்சில்ஸ். இது பார்த்தீங்கன்னா 6B 8B ரெண்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்சரா பென்சில்ஸ். இது பார்த்தீங்கன்னா H2H வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்கோல் பென்சில்ஸ். இது பார்த்தீங்கன்னா கேமல் பிராண்டோடது. ஹார்டு நியூட்ரல் ரெண்டு வச்சுருக்கேன். அதுபோக சாஃப்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வச்சுருக்கேன். ஏன்னா இது ரெண்டும் எனக்கு யூஸ் ஆகாது, ஆனால் சாஃப்ட் தான் எனக்கு ஜாஸ்தி யூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா மாண்ட் மாட்டையோடது. இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் வந்து 3 வச்சுருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் சார்கோல் ஸ்டிக்ஸு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இது வந்து காமன் பென்சில்ஸ், எல்லா பென்சிலும் கலந்துருக்கு பாருங்க. ஃபேபர் கேசல், ஒரு ஸ்டெட்லர்னு ஸ்டெட்லர் எல்லோ பென்சில், ஒரு ரெண்டு பழைய ஸ்டெட்லர் மாஸ் லூமோகிராஃப் எல்லாம் கலந்துருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் அப்சரா வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளெண்டிங் டூல், பிளெண்டிங் ஸ்டெம்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஓல்டு எரேசர்ஸ். இது பார்த்தீங்கன்னா நீடட் எரேசர். இது நார்மல் அப்சரா எரேசர் தான். இது இன்னொரு அப்சரா எரேசர். இது பார்த்தீங்கன்னா ஸ்டெட்லர் எரேசர். இது பார்த்தீங்கன்னா இங்க் எரேசர். இது கீழே பார்த்தீங்கன்னா நியூ எரேசர்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீடட் எரேசர். இது வந்து அதே ஸ்டெட்லர் எரேசர் தான். நான் இனி இது ரெண்டும் ஓப்பன் பண்ணல. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்கப் ப்ரெஷ் வச்சுருக்கேன். நாலு ப்ரெஷ்ஷு. அதுக்கு பக்கத்தில் வந்து சார்கோல் பென்சில் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃப்ளாட் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3-0 எரேசரும் அது ரீஃபில் வச்சுருக்கேன். அது கீழே பார்த்தீங்கன்னா எரேசர் பென்சில் வச்சுருக்கேன். அது கீழே பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் டேப் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பென்சில்ஸ்லாம் ஷார்ப் பண்ண ரெண்டு கட்டர் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் ட்ராயிங் டூல்ஸ் பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கலர் பென்சில்ஸு. ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டோம்ஸ். 50 ருபீஸ்க்கு வந்து 12 பென்சில்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை அதான் வச்சுருக்கேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு 28 கலர் பென்சில்ஸ் வரும். ஸோ அந்த கலர் பென்சில்ஸ் நான் வச்சுருக்கேன். இந்த செட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக் கலர் பென்சில் வேண்டிய நான் வாங்கினேன். 50 ருபீஸு ஏன்னா தனியாக கிடைக்க மாட்டேது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிளாக் கலர் பென்சில்ஸ்லாம் வச்சுருக்கேன். வேறு வேறு பிராண்டோடது, கேம்லின், நட்ராஜ் அந்த மாதிரி. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டர். இது பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சோட அந்த ஸ்கெட்சு தான். என்ட பார்த்தீங்கன்னா பென்சில் எக்ஸ்டெண்டர்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சின்ன பென்சில்ஸ்லாம் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, இப்படி பிடிச்சி ட்ரா பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நான் இதுக்குள்ளே வச்சு அப்புறம் ட்ரா பண்ணுவேன். அதுக்காக இந்த ரெண்டு ஸ்கெட்சு இது வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் பென்சில் எக்ஸ்டெண்டர் வாங்கிடுவேன். ஸோ பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேப்பட் கலர் கலர் பென்சில்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 24. ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஃபேபர் கேசல் பை கலர் பென்சில்ஸ் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பழசு புதுசு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இருக்கிற கலர் பென்சிலாக திருப்பி திருப்பி இருக்கும். ரெண்டு செட் மிக்ஸ் ஆகிருக்கு, பாதி கலர் பென்சில் இருக்காது. ஸோ அப்படி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேபர் கேசலோட இன்னொரு கலர் பென்சில். இது பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் பென்சில்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கலர் மீ கிரிப்புன்னு போட்டிருக்கோம் அந்த கலர் பென்சிலில்.
ஸோ அது ஒன்று வச்சுருக்கேன், அது ஒரு செட்டு வச்சுருக்கேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கலர் பென்சில் இருக்காது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பழைய ரொம்ப முன்னாடி வாங்கினது, எப்படி ஒரு 1 இயர் இருக்கும் இது இதெல்லாம் வாங்கும்போது. ஸோ அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பிரிஸ்மா கலர் ஸ்காலர் கலர் பென்சில்ஸ் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 12 வரும் நினைக்கிறேன், 12. ஸோ இது பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 24. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்னோட ட்ராயிங் பென்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோட மைக்ரான் பென் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணே பார்த்திங்கன்னா 90 ருபீஸ் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேச்சிங்க்கு யூஸ் பண்ணுவோம், ஹேச்சிங்க்கு. அப்புறம் ஒரு ஃபுல் போர்ட்ரேட்டையும் ட்ராயிங் இது டாட் வச்சு ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த பெண்ணு. இது பார்த்திங்கன்னா பாயிண்ட் சைஸில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, என்கிட்ட பார்த்திங்கன்னா 0.5 இருக்குது. இது ஒன்றே வந்து ரேட்டு ஜாஸ்திங்கிறனால நான் இப்போதைக்கு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இனி அந்த செட்டும் நான் எப்படியும் வாங்கிடுவேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பால் பென் தான், பார்த்தீங்கன்னா மான்டெக்ஸோடது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் பென்ஸு, இது பார்த்தீங்கன்னா ரெனால்ட்ஸோடது. பார்த்தீங்கன்னா 5 கலர் இருக்குது, வைலட், ஆரஞ்ச், அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்பிள், க்ரீன், ப்ளூ, இந்த மாதிரி 5 கலர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜெல் பென் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ட்ராயிங்கில் ஹைலைட்ஸ்லாம் கொடுக்க யூஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா பழைய ஒயிட் ஜெல் பென்னு, இது பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கினா இங்கே யூஸ் பண்ணல. இப்போ பாருங்க, ட்ராயிங்ஸில் ஒயிட் ஹேர்ஸ்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு சின்ன சின்னதாக ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நார்மல் செல்லோ டெக்னோடிக் பென்னு, இது பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நான் அந்த பென்னி வைஸ் ட்ரா பண்ணியிருப்பேன். நம்ம சேனலில் கூட டைம் லாப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்காட்டி மேலே ஐ கார்டில் கொடுக்குறப்ப செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பென் வச்சு தான் அது ஃபுல்லாக ட்ரா பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட பெயிண்டிங் டூல்ஸ்லாம் காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஃபெவிக்ரைலோட அக்ரிலிக் கலர்ஸ். இது பார்த்தீங்கன்னா 10 கலர்ஸ் இருக்குது இதில். பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் கிட்டு அக்ரிலிக் பெயிண்டிங் நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற போஸ்டர் கலர்ஸ். என்கிட்ட வேற ஒரு போஸ்டர் கலர் இருந்துச்சு, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து பழசு, முன்னாடி வாங்கினது, இதுதான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 12 ஷேட்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர் டியூப்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஃபேபர் கேஸ்டலோடது. பார்த்தீங்கன்னா 12 ஷேட்ஸ் இருக்குது இதில். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் தான், இது இதுக்குள்ளே இருக்கிறதும் நான் இங்கே வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா 12 இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃப்ரீ கிடைக்கும். ஏதாவது இதில் பார்த்தீங்கன்னா என்ன கலர் ஃப்ரீன்னு தெரில, கரெக்டாக தெரில எனக்கு. பர்ஷன் ப்ளூன்னு நினைக்கிறேன், ஃப்ரீ. சரி, இந்த ப்ளூ அல்ட்ரா மேரின் ப்ளூன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரீ வந்துச்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்ட் ப்ரஷஸ்லாம் துடைக்கிறதுக்கு வந்து நார்மல் கிளாத் தான். அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய பேலட்ஸு, இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்வீட் பாக்ஸோட அந்த மூடி தான் ரெண்டுமே. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபைபர் பிளேட் ஒன்று வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பேலட் யூஸ் பண்ணுவேன், ஃபைபர் பிளேட்டு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ப்ரஷஸ்லாம் வச்சுருக்கேன், ஃபைன் ஆர்ட் ப்ரஷஸ்ஸு, அப்புறம் ஒரே ஒரு கேமல் ப்ரஷ் வச்சுருக்கேன். ரவுண்டு ஃப்ளாட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து மிச்சம்லாம் ட்ராயிங் மெட்டீரியல்ஸை காமிச்சாரேன், நீ கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட சாஃப்ட் பேஸ்டல்ஸ், 20 ஷேட்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கேமல் ப்ராண்டோடது. ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர்ஸு, இது வந்து நான் பென்சில் ட்ராயிங்க்கு யூஸ் பண்ணுவேன், சாஃப்ட் பேஸ்டல் ட்ராயிங்க்கு யூஸ் பண்ணுவேன் பிளெண்ட் பண்ணுறக்கு. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரிஸ்டோ ட்ராயிங் பேப்பர் வச்சுருக்கேன், மீடியம் சர்வீஸ் பேப்பர். இது பார்த்தீங்கன்னா A4 சைஸு, பார்த்தீங்கன்னா 200 GSM வரும் இந்த பேப்பர் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வச்சுருக்கேன், நார்மல் லாங் சைஸ் ஸ்கேல் தான் நட்ராஜோடது. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஐவரி ஷீட்ஸு, பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் 5 ருபீஸ் வரும். நான் பார்த்தீங்கன்னா 25 ஷீட்ஸ் வந்து 110 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன்.
பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டில் வந்து 25 ஷீட்ஸ் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஜேகே போர்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஐவர் ஷீட் தான். என்ன இந்த ஐவர் ஷீட்டை விட இன்னும் திக்னஸ் ஜாஸ்தி இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. வாட்டர் கலர் பெயிண்டிங்லாம் இந்த பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி இருக்கும், சீக்கிரம் பேப்பர் ஊறாது, அதுக்காக இந்த பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரிஸ்டோ பிரிஸ்டலோட ஸ்மூத் சர்வீஸ் பேப்பர். இதுவும் பார்த்தீங்கன்னா A4 சைஸ் தான், 250 GSM. அது 200 GSM. இது பார்த்தீங்கன்னா 250 GSM. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபாக இருக்கும் பேப்பரு, மீடியம் சர்ஃபேஸு. இது பார்த்தீங்கன்னா A4 சைஸோடது, இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸோடது, அல்ட்ரா ஸ்மூத்னு போட்டிருப்பாருங்க, அல்ட்ரா ஸ்மூத். இது பார்த்தீங்கன்னா 250 GSM. ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கெட்ச் புக் ஒன்று வச்சுருக்கேன், என்னோட குயிக் ஸ்கெச்சஸ்லாம் பண்ணுறக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா கேட்ரிஜ் பேப்பர் வச்சுருக்கேன், A3 சைஸு. இது பார்த்தீங்கன்னா கேட்ரிஜ் பேப்பர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஃப் பேப்பர் தான், திக்னஸ் கம்மியாக இருக்கும். சாதா இது இந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் ரஃப் பேப்பர் தான், ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 200 GSM வருது. ஆனால் இது அந்தளவுக்கு கூட இருக்காது, நைஸாக இருக்கும் பேப்பர் பார்த்தீங்கன்னா. ஆனால் ஸ்மூத்தாக பிளெண்டிங் எல்லாம் ஷேடிங் எல்லாமே சூப்பராக வரும் இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா. தெரிஞ்சவங்களாம் பண்ணியிருப்பேன் நான். இதெல்லாம் உங்களுக்கு நான் நிறைய டியூட்டோரியல்ஸ்லாம் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ அவ்வளோதான், டிராயிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு, ஒரு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கின டிராயிங் மெட்டீரியல்ஸ்லாம் நான் உங்கள்கிட்ட ஆர்டர் வைஸில் காமிச்சிருப்பேன். பென்சில் டிராயிங் டூல்ஸு, கலர் டிராயிங் டூல்ஸு, அப்புறம் பெயிண்டிங் டூல்ஸு, அப்புறம் பேப்பர்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போட டிராயிங் சம்பந்தமான எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி என்னோடய பழைய டிராயிங்ஸ் இந்த மாதிரி நிறைய நான் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Can't keep my dick in my pants. Ay, my bitch don't love me no more. Ay, she kicked me out of life, bro. Mm.